பொதுவாக இந்தியாவில் உள்ள ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் தொடங்கி பலரும் ரயில் பயணங்களை விரும்புவார்கள். குறிப்பாக குறைந்த கட்டணத்தில் வசதியாகவும் விரைவாகவும் செல்ல ரயில் பயணம் வசதியாக உள்ளதால் கோடிக்கணக்கான மக்கள் ரயில் பயணங்களை தேர்வு செய்கின்றனர். இதனிடையே ரயில்வே நிர்வாகம் சார்பிலும் அவ்வப்போது பல சலுகைகள் குறித்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு வருகின்றன. அதன்படி ரயில் டிக்கெட் முன்பதிவு காலம் 60 நாட்களாக குறைக்கப்பட்டு உள்ளதாக இந்திய ரயில்வே இன்று அறிவித்துள்ளது. கடந்த 10 வருடங்களாக முன்பதிவு செய்யும் காலம் 120 நாட்களாக இருந்த நிலையில் தற்போது 60 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளது. இந்த நடைமுறை நவம்பர் 1 தேதி முதல் அமலுக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் டிக்கெட்டுகளை 100 நாள்களுக்கு முன்பே முன்பதிவு செய்து பின் சில காரணங்களுக்காக அதனை ரத்து செய்வதை தவிர்க்கும் விதமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் வெளிநாட்டு பயணிகளுக்கு 365 நாட்கள் முன்பதிவு காலம் என்ற அளவில் மாற்றம் எதுவும் இல்லை எனவும் இந்திய ரயில்வே தெரிவித்துள்ளது. ஏற்கனவே ரயில் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்வதற்கான கால அவகாசம் 60 நாள்களாக இருந்தபோது கடந்த 2015 ஆண்டில்தான் அதனை 120 நாள்களாக உயர்த்தி உத்தரவிடப்பட்டது. தற்போது மீண்டும் முன்பதிவு கால அவகாசம் 60 நாள்களாக குறைக்கப்பட்டுள்ளது. பொதுவாக இந்தியாவில் உள்ள ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் தொடங்கி பலரும் ரயில் பயணங்களை விரும்புவார்கள். குறிப்பாக குறைந்த கட்டணத்தில் வசதியாகவும் விரைவாகவும் செல்ல ரயில் பயணம் வசதியாக உள்ளதால் கோடிக்கணக்கான மக்கள் ரயில் பயணங்களை தேர்வு செய்கின்றனர். இதனிடையே ரயில்வே நிர்வாகம் சார்பிலும் அவ்வப்போது பல சலுகைகள் குறித்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு வருகின்றன. அதன்படி ரயில் டிக்கெட் முன்பதிவு காலம் 60 நாட்களாக குறைக்கப்பட்டு உள்ளதாக இந்திய ரயில்வே இன்று அறிவித்துள்ளது. கடந்த 10 வருடங்களாக முன்பதிவு செய்யும் காலம் 120 நாட்களாக இருந்த நிலையில் தற்போது 60 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளது. இந்த நடைமுறை நவம்பர் 1 தேதி முதல் அமலுக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் டிக்கெட்டுகளை 100 நாள்களுக்கு முன்பே முன்பதிவு செய்து பின் சில காரணங்களுக்காக அதனை ரத்து செய்வதை தவிர்க்கும் விதமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் வெளிநாட்டு பயணிகளுக்கு 365 நாட்கள் முன்பதிவு காலம் என்ற அளவில் மாற்றம் எதுவும் இல்லை எனவும் இந்திய ரயில்வே தெரிவித்துள்ளது. ஏற்கனவே ரயில் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்வதற்கான கால அவகாசம் 60 நாள்களாக இருந்தபோது கடந்த 2015 ஆண்டில்தான் அதனை 120 நாள்களாக உயர்த்தி உத்தரவிடப்பட்டது. தற்போது மீண்டும் முன்பதிவு கால அவகாசம் 60 நாள்களாக குறைக்கப்பட்டுள்ளது.